வணக்கம். சற்று முன்னுள்ள முக்கிய தகவல். இனி 3 நாட்கள் தான் சூப்பர் உத்தரவு போட்ட தமிழக அரசு. வீடு கட்டுவோரை மகிழ்ச்சி வைக்க சூப்பர் அறிவிப்பு தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அது என்ன அறிவிப்பு தான் இப்ப நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம போறங்க. உங்களுக்கு தமிழக அரசு பத்தி முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவையானா நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்ப நான் டெலி போற வீடியோ உங்களுக்கு அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசிக்கும் பாருங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசனா தமிழக அரசு என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் இணையதளம் மூலம் கட்டிட அனுமதி அளிக்கப்படும் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் சரியாக இருப்பின் 3 நாட்கள் அனுமதி வழங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாக இயக்குனர் பொன்னையா அனைத்து மாநகராட்சி நகராட்சி மண்டல இயக்குநர்களுக்கு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பியுள்ளார். அந்த அறிக்கையில் அவர் கூறியதாவது, ஒன்றிய மற்றும் மாநில அரசின் கொள்கை முடிவுகளின்படி கட்டிட அனுமதி வழங்கும் நடைமுறையை எளிமையாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டனர். கட்டிட விண்ணப்பங்கள் மீது இறுதி முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும், பரிசீலிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டனர். பொதுமக்கள் கட்டிட விண்ணப்பங்களையும் ஆவணங்களையும் உரிமம் கட்டணங்களையும் தங்களது இருப்பிடத்திலேயே இணையதளம் வாயிலாக செலுத்திட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கட்டிடம் சம்பந்தப்பட்டமா ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்க வந்து பார்க்கணும் பண்ணணும் அப்படின்னா, கட்டாயம் நீங்க வந்து டைரக்டா ஆபீஸுக்கு போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்க இணையதளம் மூலமா எல்லா விவரங்களும் உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்க வந்து வீடு கட்டும் போது உங்களோட ஆவணங்கள் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 3 நாட்களில் அனுமதி கொடுக்க வேண்டாம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருங்க. அதே போன்று தவறு செய்தால் தொழிற்சார்ந்த வல்லுநர்களை தகுதி அடிப்படையில் பதிவு செய்து கட்டணங்கள் வசூலித்தல் பதிவு சான்று அளித்தல் ஒவ்வொரு ஆண்டும் புதுநிலைப்படுத்த ஏப்ரல் மாதத்தில் மன்றத்தின் பார்வைக்காக வைத்து மற்றும் இணையதளத்தில் பதிவிடுதல் மற்றும் தவறு செய்யும் தொழில் சார்ந்த வல்லுநர்களின் உரிமம் ரத்து செய்வது குறித்தான நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளார். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி நகராட்சி பகுதியில் திட்ட மற்றும் கட்டிட அனுமதி உத்தரவுகளை விரைவில் வழங்கிடும் வகையில் தானியங்கி மென்பொருள் வாயிலாக கட்டிட விகிதங்களை கணக்கீடு செய்து இணையதளம் மூலம் வசூலிக்க மென்பொருள் வசதி ஏற்படுத்தியுள்ளது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டும் போது உங்களுக்கான அனுமதி கட்டாயம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த இடத்துல வீடு கட்ட முடியும். அதனால் நீங்கள் எல்லாம் ப்ரூஃப் வந்து கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் காலங்கள் நம்மளுக்கு கொண்டு சேர்த்தப்படாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களோட ஆவணங்கள் கரெக்டாக இருந்ததுனா 3 நாட்களில் உங்களுக்கு வேண்டிய அனைத்து நலத்திட்டங்களும் கன்ஃபார்மாக இதில் கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.